அகமாகிய கோயிலில் அறிவாய் ரமி அருணாச்சல ரமணன் ஓம் நமோ பகவதே ரமணாய. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே ஸ்ரீ ரமண பகவான் அருளி செய்த உள்ளது 40 என்கிற நூலை இங்கே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். விவேகம் என்கிற தலைப்பிலே சொல்ல வருகிற பகவான் 3வது பாடலிலே உலகத்தினுடைய முக்கியமான மனித எண்ணங்களாக இருக்கக்கூடிய 3 விஷயங்களாகிய பத்தி பசு பாசம் பற்றி பேசுகிறார். பாசத்தை விடு, பதியை உணர், பசுவின் நோக்கம் அதுவே என்று கூற வருகிற பகவான், இந்த உலகமானது அசத்து ஜடம் துக்கம் என்று எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டிருக்கிறவன் அதை மட்டுமே கூறிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், சத்து சித்து சுகம் என்று வாதித்து கொண்டிருக்கிறானே மறுபக்கத்திலே அவனுக்கும் சமானமானத்தான் இருக்கிறான். ஆக உண்மையான மெய்ப்பொருளை உணர்கின்ற தன்னை உணர்கின்ற தன்மை வருகிற வரையிலே இப்படிப்பட்ட வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கும் என்பதை சொல்ல வருகிறார். உலகு மெய் இல்லை பொய் என்றெல்லாம் வாதங்கள் உண்டு. இந்த வாதங்களுடனே தொடங்குகிறார். உலகு மெய் பொய் தோற்றம் உலகு அறிவு ஆம் அன்று என்று உலகு சுகம் அன்று என்று உரைத்து என் உலகு விட்டு தன்னை ஓர்ந்து ஒன்று இரண்டு தான் அற்று நான் அற்ற அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம். ஆக பிரம்மமாகிய வஸ்து என்கிற அந்த நிலையானது எல்லாருக்கும் ஒப்பானதுதான் என்றால் ஆத்மாவின் இயல்பே ஆனந்தம்தான். அந்த ஆனந்தம் என்கிற அந்த ஞான உணர்வு என்பது எல்லோருக்கும் பொது என்றாலும் அஞ்ஞானத்திலே வேறுபட்டு இருக்கின்ற தன்மை இங்கே சொல்ல வருகிறார். இந்த உலகம் சத்தியமானது இல்லல்லை அசத்தியமானது, உலகம் அறிவுமயமானது இல்லை உலகம் என்பது வெறும் ஜடம், இந்த உலகம் எப்பொழுதுமே சுகமானது, எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவா என்று பாரதியார் சொல்வது போல சுகமானதுதான் இந்த உலகம். இல்லை இல்லை பிறவி என்பது துக்கமயமானது, இந்த உலகம் துக்கமயமானது என்றெல்லாம் வாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட வாதங்களினாலே என்ன பயன் என்று கேட்கிறார் பகவான். அதாவது இந்த உலகத்தை என்பதை பார்க்காமல் இதயத்தில் ஆழ்வதனாலே தன்னை அறிந்து துவைத அத்வைத வாதங்களுக்கெல்லாம் எட்டாத அகங்காரம் இல்லாத அந்த பரமஸ்தித்தி என்பது எல்லோருக்கும் பொதுவானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் அதை உணர்ந்தார்களா என்பதுதான் புரியவில்லை. சாதாரணமாக இந்த உலகத்தை பற்றி 6 விதமான வாதங்களை செய்வார்கள். ஒரு பக்கத்திலே பார்த்தோமானால் இந்த உலகம் பொய்யானது அசத்து, இது ஜடமானது, 3வதாக இந்த உலகமானது மிகவும் துக்கமயமானது என்று 3 விதமாக கூறுகிறார்கள். இதற்கு மாறாக இல்லை இல்லை இது அசத்து இல்லை சத்து இருக்கிறது, உலகம் என்பது உண்டு, ஞானம் என்று ஒன்று இருக்கிறது, சுகம் என்று ஒன்று இருக்கிறது என்று இதற்கு மாறாக வாதிடுகிறவர்கள். இப்படிப்பட்ட 6 விதமான வாதங்களுக்கிடையில்தான் மெய்ப்பொருளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். பகவான் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், நாம் வேண்டுகின்ற பரிபூர்ண சுகம் இந்த உலகத்தினாலே வந்து விடாது. ஆக இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு இவற்றினை அனுபவிப்பதனாலே வந்து விடாது. இந்த உலகம் என்பதை தியாகம் செய்து நமக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆன்ம ஸ்வரூப சுகத்தை நாம் பெற முயல வேண்டும் என்பதுதான் இந்த பாவிலே சொல்ல வருகிறார்.
ஆகி உலகம் மீது வைத்துக்கொண்டு அதிலே ஆழ்ந்து விட்டோமானால் இந்த ஆன்ம சுகம் என்பது கிடைக்காது என்ற ஒரு குறிப்பும் இங்கே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் ஆழ்ந்து போய் இந்த உலக விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது ஆத்மாவை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரமே இல்லை. இதை பற்றி கவலையிலேயே நாம் ஓட்டி கொண்டிருக்கிறோம். கருதி கருதி கவலைப்படுவார் என்பார் பாரதியார். ஆக இந்த உலக விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து இதற்காக கவலைப்படுவதிலேயே காலம் போய்விடுகிறது. ஆத்ம விசாரத்திற்கு அங்கே எந்த விதமான நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இதை பகவான் வேறிடத்தில் சொல்லுகிறார், வான் கணக்கிலா கோடி நோல் கற்றாலும் அந்நோர்க்கு உணர்வு உதியா என்றே உணர். இப்போ நிறைய கோடி நூல்களை கற்பதனாலே தேவி காலோத்தர ஞான விசாரத்தில் சொல்லுவது போல அந்த ஞான விசாரம் குறிப்பிடுவது போல நிறைய படிக்க படிக்க இதை பற்றிய ஆராய்வுகளை ஈடுபட்டு கொண்டு ஒழிய உள்ளுக்குள்ளே போய் நான் யான் என்கிற ஆத்ம விசாரத்திலே ஈடுபடுவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. வெளியிலேயே போய்க் கொண்டிருக்கிறது அறிவாக என்று ஒரு குறிப்பிடுவார். தாய்மானவர் குறிப்பிடுகிற பொழுது சகமனைத்தும் பொய் எனவே தான் உணர்ந்தால் துக்க சுகமனைத்தும் பொய் என்றோ சேராது இகபரத்தும் விட்டு பிரியாத மேலான அத்துவித கட்டுக்குள் ஆவது என்றுதான் என்று கேட்கிறார். சரி, இந்த உலகம் பொய் என்று நீங்கள் சொல்லினால் பொய் என்று ஆகிறது. இப்படி பொய் என்று சொல்லாமல் இது உண்மை என்று நீங்கள் சொல்ல வந்தால் உங்களுடைய கருத்துப்படி இது உண்மை என்று ஆகிவிடுகிறது. ஆக இது எல்லாமே பொய்யா உண்மையா என்கிற வாதத்திலே போய்விடுகிறதே ஒழிய உண்மையான சுகம் என்பதை அறிய முடியாமல் போய்விடுகிறது. ஆக தான் உணர்ந்துகின்ற சுகம் எல்லாம் மெய்யை நினைத்தால் மெய்யாக இருக்கிறது, பொய் நினைத்தால் பொய்யாக இருக்கிறது. அப்போ இது பொய்யா மெய்யா என்கிற ஒரு வாதத்துக்குள்ளே போகாமல் அத்வைத்தம் இரண்டு இல்லாத இருக்க ஒன்றுதான், அந்த ஒன்று என்கிற பிரம்ம நிலையிலே கூடுவது எப்பொழுது என்று கேட்கிறார். உலக வாழ்க்கையிலே பார்த்தோமானால் ஆசை பயம் போன்ற மனக்கலக்கங்களினாலே சுகம் இல்லாமல் போகிறது. யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறார்கள், ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், ஏதோ இருக்கிறேன். சுகமாக இருப்பதாக அவர்களாலே சொல்ல முடியவில்லை. ஒருவேளை மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்லிவிட்டோமானால் அவர்கள் தான் நினைத்து விடப் போகிறார்கள், நமக்கு மகிழ்ச்சியும் போய்விடப் போகிறது என்கிற ஒரு எண்ணமும் ஒரு பக்கம் இருந்து விடுகிறது. ஆக இப்படிப்பட்ட எண்ணங்களினாலே என்ன ஆகிவிடுகிறது, உண்மையான சுகம் என்பதையும் உணர்வடையாமல் போய்விடுகிறது. இப்போ சாதாரணமான சுகம் என்பது உலக விஷயங்களினாலே உண்டாவது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உலக விஷயங்களினாலே இந்த சுகம் உண்டாவது என்று சொன்னால் இந்த உலக விஷயங்கள் இருக்கிற வரையிலே இந்த உலக சுகம் இருந்து கொண்டுதானே இருக்க வேண்டும். ஒரு பொருள் ஒரு சில காலத்திற்கு சுகம் அளிப்பதாக இருக்கிறது, பிறகு அறுவை வேதனை அளிப்பதாக இருக்கிறது. ஒரு பொருளானது அனுபவிக்கிற போது சுகமாக இருக்கிறது, அனுபவித்து முடிந்த பிறகு அது துக்கமாகி போயிடுது. இதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இதிலே சுகம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஒன்றாய் பலவாய் உலகெங்கும் தானாயாய் இருந்து கொண்டிருக்கிற அந்த பிரம்மம் என்பதுதான் ஆத்ம சுகம் என்கிற நிலையை தருவதாக இருக்கிறது. சரி, நாம் அனுபவிக்கின்ற சுகத்துக்கு இதுதான் மூலம் என்று நாம் சிந்திக்க தொடங்கினோமானால் அந்த மூலத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை நம்மாலே ஏன் இடைவிடாமல் அனுபவிக்க முடியவில்லை. சுகம் என்று ஒன்று இருந்தால் அதை இடைவிடாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டுமல்லவா, அந்த உணர்வு வேண்டுமல்லவா, அது ஏன் இல்லை என்று கேட்கிறார். இப்போ நனவு கனவு இரண்டிலும் பார்த்தோமானால் இந்த சுகமானது தடைபடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது ஆழ்ந்த தூக்கத்திலே அது விலகி நிற்கிறது. இந்த தடை மனம் என்றும் அகங்காரம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ நடுவே இருக்க பொழுது மனமானது தடை செய்து போல தருகிறது. இப்போ அகங்காரம் என்பது என்னவென்று சொன்னால் இந்த ஜீவன் என்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறதே, இந்த உடம்பு தான் இந்த ஜீவன் என்கிற ஒரு எண்ணம் தலைப்படுகிற பொழுது அகங்காரம் ஏற்பட்டு விடுகிறது. ஆக மனநிலையிலே நாம் பார்த்தோமானால் ஒன்றை பலவாக கண்டு அதற்கு மனம் காரணமாக இருக்கிறது. ஆனால் சித்து என்று சொல்லப்படுகிற அறிவாக இது மாறிய பிறகு பலவற்றிலே ஒன்றை காண்கிறது.
பலவை காண்கின்ற ஒரு நிலை. இது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, இதன் தோற்றம் இதுக்குமா இருந்து பலவிதமான கற்பனையில் ஈடுபட்டு ஒன்று பலகாக காண்புகிறது. ஆனால் சித்து என்கிற அறிவு நிலையிலே, ஞான நிலையிலே எல்லாம் ஒன்றாக தெரிகிறது. அனைத்தும் ஒன்றாக காண்பதே காட்சி. புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம் என்று ஔவையார் சொல்வார். ஆக இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் ஒன்றாக காணுகின்ற ஒரு காட்சி வருகிறதே, அந்த காட்சி வருகிற பொழுது உண்மை நிலை என்பது புரிந்து விடுகிறது. அதனால் உலக தோற்றம் கூட இந்த சுகத்துக்கு தடையாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் என்பது அகங்காரத்தினாலே தோன்றுவது. ஆக அகங்காரம் இல்லாமல் உலகம் தோன்றவில்லை. இந்த உலகம் என்பது தோற்றம் இல்லாமல் அகங்கார எழுச்சியும் இல்லை. எப்பொழுது உலகம் என்று ஒரு கல்பிதமாக ஒரு தோற்றம் வந்து விடுகிறதோ அதற்கு காரணமான அகங்காரம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறோம். அப்படி அகங்காரம் என்பது இல்லை என்று சொன்னால் இந்த உலக தோற்றம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. கற்பனைக்கு இங்கு இடமில்லை. ஆக நாம் எதை அடைய வேண்டும் என்று யோசித்தோமானால் அடைய வேண்டியது உண்மையான ஆத்ம அனுபவம்தான், உலகம் இல்லை. ஆனால் வெளிப்புறமாக இந்த உலக விஷயங்களை அடைவது என்றே நாம் போய்கொண்டிருக்கிறோம். வெளியே போவதற்கு பதிலாக உள்ளே சென்று இந்த ஆன்ம சுகம் என்ன என்பதை நாம் உணர்வதற்கு முயல்வோமானால் அது உண்மையான சுகத்திற்கு தடை ஒன்றும் இல்லாமல் போய்விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆன்மாவை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்தர்முகமாகிய ஏகாகிர மனத்தோடு அதை நாட வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது எல்லாமே ஒரே எண்ணமாக இருந்து கொண்டும் எண்ணங்களே இல்லாத நிலையிலே இவையெல்லாம் குவிந்து ஒன்றாகிவிட்டு அது உள்ளே காண வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே உள்நோக்கி போய்கொண்டிருக்க வேண்டும். கடை உள் கடை என்று சொல்வார். ஆக கடந்து உள்ளே போக வேண்டும். அப்படி உள்ளே போகிற பொழுதுதான் அந்த உண்மையான ஆன்ம சுகம் தெரியும். நாம் வெளி விஷயங்களில் இருக்க ஈடுபாட்டை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் இல்லாமல் அமிர்தம் இல்லைன்னு சொல்வார். ந தியாகே நைக்கே அமிர்தத்வமான சோகோ என்று வேதம் சொல்லும். ஆக நீங்கள் வெளி விஷயங்களை தியாகம் செய்தால்தான் அமிர்தமாகி இனிமையாக அந்த ஆன்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். அப்படி நாம் வெளியிலேயே நாம் போய்கொண்டிருந்தோமானால் உள்ளே போக முடியாமல் போய்விடுகிறது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், தியாகம் செய்வதற்கே இந்த தகுதியுள்ள இந்த உலகத்தை ஆய்வது என்று நாம் தொடங்கிவிட்டோமானால் எதை நாம் தியாகம் செய்ய வேண்டுமோ அதை தியாகம் செய்யாமல் அதை எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஆய்விலே ஈடுபட்டு விட்டோமானால் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வெளியிலே இருக்க வேண்டிய குப்பை குவியெல்லாம் உள்ளே கொண்டு போடுவது போல இருக்கிறது என்று சொல்வார்கள். பகவானை சொல்லுகிற பொழுது தன்னுடைய சீடருக்கே சொல்கிறார். அவருடைய சீடு ஒரு முறை சொல்லுகிறார், சுவாமி எனக்கு நீங்கள் விடுமுறை கொடுக்க வேண்டும், நான் ஓராண்டு வெளியிலே போய் எல்லாம் படிக்கப் போகிறேன், நிறைய அறிவு நூல்களை எல்லாம் நான் கற்கப் போகிறேன். அப்படி வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு வரப்போகிறேன் என்று கேட்கிற பொழுது சுவாமி சிரித்துக்கொண்டே சொல்கிறார், அப்பா நீ சொல்வது எப்படி இருக்கிறது தெரியுமா, என்னுடைய அறையிலே நிறைய குப்பை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒருவர் உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே கொண்டு போய் போடாமல் வெளியிலிருந்து இன்னும் குப்பைகளை கொண்டு வந்து அறைக்குள்ளே சேர்ப்பது போல இருக்கிறது என்று சொல்வார். ஆக இருக்கிற அறிவு என்பது தான் நமக்கு தடையாக இருக்கிறது. ஆக இந்த நூலறிவு, உலக அறிவு என்பதெல்லாம் தான் நாம் ஆன்ம சுகம் பெற விடாமல் தடுத்து விடுகிறது. ஆக அதை விட்டு விட்டு உள்நோக்கி சென்று ஆன்ம சுகத்தை தேட வேண்டும் என்ற குறிப்பை இங்கே சொல்லுகிறார். அதாவது ஆன்மஸ்வரூபத்திலே ஒரு அதி தீவிரமான பக்தி, அந்த ஆன்மஸ்வரூபத்திற்கு விரோதியாக இருக்கின்ற, மாறாக இருக்கின்ற, அதை மறைத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பற்றின்மை, இதை வைராக்கியம் சொல்வார்கள். அந்த வைராக்கியம் என்கிற அந்த பற்றின்மையினாலே வெளி விஷயங்களை எல்லாம் வென்று உள்ளே போக வேண்டும் என்கிற ஒரு சாதன நிலையை சொல்கிறார். பகவான் கூட இந்த சாதன ஒரு சங்கல்பத்தில் ஈடுபட்டு சாதனத்தை அனுஷ்டித்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. பரமார்த்திகமாக பார்க்கிற பொழுது சாதனாபியாசத்தினாலே ஒரு பரிபூர்ணத்தன்மை பெற்றார் என்பது அவருடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொண்டாலும் அது உண்மை இல்லை. ஏனென்றால் பரமார்த்த உண்மை என்று என்ன என்று பார்த்தோம்னால் சுவாமி முழுக்க முழுக்க
சுய அனுபவத்திலே தான் அத்தனையும் பெற்றார். அதனால் அந்த வகையில் பார்க்கிற பொழுது பகவானுக்கு பரிபூர்ணமான ஞானம் என்பது தானே சித்தித்து விட்டது. இருந்தாலும் நம்மேல் வைத்திருக்கிற கருணையிலாலே அந்த பரிபூர்ண ஞானத்தை அடைகின்ற ஒரு வழியை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அது எல்லாருக்கும் ஒப்பாம் என்று சொல்ல வருகிற பொழுது இது எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடியதுதான், இதற்காக ஒரு அச்சம் தேவையில்லை, ஒரு தயக்கம் தேவையில்லை என்று சொல்கிறார். உபனிஷத்து என்ன சொல்கிறது? ஒருவன் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லுகிறது. சதகமானம் பவதி. இப்போது நூறாண்டு காலம் வாழ்கிறவன் எப்படி வாழ வேண்டும் சொன்னால், அந்த வாழ்நாளே ஆத்ம ஞானம் பெறுவதற்காக முயல வேண்டும். ஆத்ம ஞானம் பெறுவதற்காக முயல்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்நாளாக இருக்கிறது. அது பக்தியினாலே கிடைக்கக்கூடிய முக்தியாக இருக்கலாம், ஆனால் பக்தி என்கிற நிலை கூட ஞானம் என்பதற்கு முன்னாலே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானம் என்று ஒன்று அடைந்த பிறகு அங்கே இங்கே என்று பக்தியை பற்றிய ஒரு குறிப்புகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஞானம் என்கிற மோட்ச நிலையை நாம் அடைந்து விடுகிறோம். ஒரு பெரியவர் இருந்தார், அவருக்கு சுமாராக ஒரு 70-75 வயது இருக்கும். அவரிடத்தில் ஒருவர் கேட்டால், ஐயா தங்களுக்கு என்ன வயது என்று. அவர் சொன்னார், எனக்கு 25 வயது என்றார். ஐயா உங்களை பார்த்தால் 70 மேல் தோன்றுகிறது, ஆனால் நீங்கள் 25 என்று சொல்லுகிறீர்களே. ஆமாம் ஐயா, உண்மையிலே நான் ஞானம் என்பதை பெற வேண்டும் நினைத்து அதற்கான வழிமுறைகளை ஈடுபட்ட காலம் என்பது 25 காலம்தான் இருக்கும். மீதியெல்லாம் நான் வீணாக செலவழித்தது. வெளி விஷயங்கள் சென்று என்னுடைய உணவுக்காகவும் என்னுடைய உலக வாழ்க்கைக்காகவும் நான் செலவழித்த நேரத்தை பார்த்தோமானால் அது மீதி காலமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே பார்த்தோமானால் இறை உணர்வோடு இருந்து உள்ளுக்குள்ளே இறைவனை காண வேண்டும் என்றெல்லாம், அந்த ஆன்ம சுகத்தை தேட வேண்டும் என்றெல்லாம் நான் முயற்சி செய்து எவ்வளவு காலம் என்று பார்த்தோமானால், மௌனம் தியானம் முதலியவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தோமானால் அது 25 தான் தேரும் என்று சொன்னார். அதேபோல் இங்கே நம்முடைய வாழ்நாளை இப்படித்தான் வினடிக்கிறோம். பிறருக்கே உழைத்து ஏழையான என்பார் ஆழ்வார். இப்படி பிறர் என்று சொல்லுகிற பொழுது உள்ளே இருக்கிற மெய்ப்பொருளை தவிர மீதி, நான் என்று சொல்லப்படுகிற இந்த ஆத்மத்தை தவிர மீதியெல்லாம் வெளிப்பொருளாக கருதப்படுகிறது. மெய்ப்பொருளை தவிர மீதியெல்லாம் வெளிப்பொருளாக சொல்லப்படுகிறது. ஆகிய இந்த வெளிப்பொருளையில் அறிந்து கொள்வதிலும் அதை பற்றிய ஒரு விவாதத்தில் ஈடுபட்டு நம்முடைய காலத்தை கழித்து விடுகிறோம். இப்போ தூக்கம் என்று சொல்கிறோம். இந்த தூக்கம் என்று சொல்கிற பொழுது அதற்கு இந்த ஆன்மானுபவ நிலை தாழ்ந்ததல்ல என்று தெரிகிறது. ஏனென்றால் தூக்கத்திலே துக்க ஏதுவாக இருக்கக்கூடிய அகங்காரம் மனம் அஞ்ஞானமாகியுள்ளே லயித்திருக்கு. அதனாலே இந்த அகங்காரம் போவதற்கோ அல்லது மனம் என்பது நாசமாவதற்கோ அங்கு வழி இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதுவே பார்த்தானால் தூக்கத்தை கடந்து துரியம் என்கிற நிலையிலே ஆன்மானுபவத்திலே மனம் என்பதே ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. அதாவது பக்தி என்று வருகிற பொழுது மனோலயம் என்று அது தன்னை அதிலே லயிக்குமாறு செய்து விடுகிறது, அதிலே லயித்து போகிறது. இப்போ ஆலயம்னு சொல்கிறோம். ஆலயம்னு சொன்னாலே ஆன்மா லயிக்கின்ற இடம் என்று விளக்கம் சொல்வார். இப்படி அதில் லயிப்பது என்பது மனோலயமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனோலயம் என்பதே நீடிக்காமல் எண்ணங்களே இல்லாமல் மனம் என்பதே அழிந்து விட்டதென்றால் மனோநாசம் என்று சொல்கிறோம். அப்படி இந்த மனோநாசம் ஏற்படுகிற பொழுது அங்கே மனம் என்பது இல்லை. அதாவது ஆத்மாவானது ஆத்மாவுடைய ஞான சொரூபத்திலே அற்று ஒன்றாகி விட்டு போய்விடுகிறது. அந்த இருள் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. மனம் என்பது இல்லாமல் போய்விடுது. ஆக அந்த மனம் என்பது போனதுனாலே அங்கே உண்மையான ஆன்ம சுகம் ஏற்பதற்கு ஒரு வழி அமைந்து விடுகிறது. ஆனால் என்ன ஆகிறது சொன்னால், அதிலிருந்து மீண்டும் மனம் எழுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மனம் என்பது இல்லை. துக்கத்திலே கடந்து போகிற பொழுது மனம் என்பது இல்லாமல் போய்விட்டாலும் அந்த தூக்க நிலை துரிய நிலை என்பது ஒருவேளை மாறி போய்விட்டு சொன்னால் மீண்டும் மனம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதிலிருந்து திரும்பவும் மனம் எழுந்து அந்த மனத்தின் காரணமாக இந்த உலகம் தோன்றுவதற்கும்
இந்த சம்சாரம் சூழ்நிலைக்கு உடவருக்கிறது. ஆனால் மனம் என்பது நாசமாகிவிட்டதனால் மனோலயத்துக்கு பிறகு வரக்கூடிய மீண்டும் இந்த மனம் எழுதல் என்பது இல்லாமல் மனோ நாசம் என்று ஆகிவிட்டவனால் அங்கே மனம் என்பது மறுபடியும் சம்சாரம் என்பது மறுபடியும் சூழ்வதற்கு இடமே இல்லாமல் போடுகிறது. ஆன்ம அனுபவ சுகம் என்பது பூர்ணமாக இருக்கிறது, அது நிறைவு பெற்றதாக இருக்கிறது. ஆக இதுதான் தூக்கத்தை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறோம். இப்போ தூக்கத்தை விரும்புகிறவர் இது வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அதனால் இங்கே எல்லாருக்கும் போது என்று சொல்லுகிறார். என்றாலும் அந்த சொல்லானது அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது என்பதனாலே அது எல்லாருக்கும் ஒப்பாம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று இருந்தாலும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஆக தூக்கம் எனக்கு இஷ்டம்தான், ஆத்மானு எனக்கு வேண்டியதில்லை, எனக்கு இதுவே சுகமாக இருக்கிறது, இச்சுவை இதிலே நான் சுகமாக இருக்கிறேன், இந்த சுவை எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது என்று இதிலேயே இருந்து விட்டோமானால் இந்த ஆன்ம சுகம் என்பதிலே ஈடுபட்டு அது என்ன என்று தெரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறோம். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை வந்து அதனுடைய உடம்புக்கு கெடுதலை தரக்கூடிய ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஒரு மிட்டாயோ சாப்பிடுன்னு வைத்துக்கொள்ளும். அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம், அம்மா இது இனிப்பாக இருந்தாலும் இதைவிட இனிப்பான ஒன்று நான் தருகிறேன், இதைவிட இனிப்பான உனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கனியை தந்து விடுகிறேன், அதை தந்தால் இதை விட்டு விடுகிறாயா, அதுவும் இனிப்பாக இருக்கும் என்று சொன்னோமானால் ஓஹோ அந்த இனிப்பு ஒரு வேளை நமக்கு பிடித்திருக்கிறது பார்க்கலாமா என்ற குழந்தை இதை விட்டு விடலாம். அதனால் கனி உள்ள வல்லீரே என்பார். கனி உள்ள வல்லீரன் நீங்கள், உங்களுக்காக நல்ல கனியை நான் வைத்திருக்கிறேன், அதை நீங்கள் உண்ண வழிகளானால் வாருங்கள் தருகிறேன். அது ஞானக்கனியாக இருக்கிறது, பக்தி கனியாக இருக்கிறது. ஆனால் பக்தியினாலே முக்தி என்கிற நிலைக்கு அழைத்து செல்லக்கூடக்கூடிய ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கிறது. ஆக இந்த உலகம் என்ற பயனற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத்திலே நாம் சென்று அப்பா நீ எதிலே சுகம் நினைத்து கொண்டிருக்கிறாய், இந்த சுகத்தை காட்டிலும் ஒரு நல்ல சுகத்தை நான் தருகிறேன் பெற்றுக்கொள்கிறாய் என்று அழைக்கிற பொழுது, ஒரு குருநாதர் என்கிற முறையிலே பகவான் அழைக்கிற பொழுது உண்மையிலேயே அந்த அழைப்பு ஞானத்தை தருகின்ற அழைப்பாக இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல போய் நான் சொல்கிறோம், எனக்கு வந்து பணம் தான் வேண்டும், பொருளை கொடுத்து என்னை ஏமாற்றாதே என்று சாதாரண உலகிலே கேட்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த பணம் என்பதிலே அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கிறது. கேஷ்னு சொல்லுவோமே, அது நேரடியாக பணமாக பெற வேண்டும் என்று இருக்கிறது. ஒரு பொருளாக கொடுத்து விட்டோம்னா அந்த பொருள் இவர்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுவார். இது நம்ம சாதாரண உலகத்தில் நான் பார்க்கறது. அதே போலத்தான் இங்கேயும் நாம் இறைவனிடத்தில் கேட்கிற பொழுது கூட இறைவன் தருகின்ற பொருளை காட்டிலும் இறைவனையே நமக்கு வேண்டும் என்று கேட்கிற ஒரு பக்தி நிலையை சொல்வார்கள். ஆண்டாள் பிராட்டியார் சொல்லுகிற பொழுது கூட நீ ஏதோ எங்களுக்கு பறை தருவதாக சொல்லுகிறாய், அந்த பறை எங்களுக்கு வேண்டாம், அந்த பறையை நாங்கள் பெற வரவில்லை, நாங்கள் உன்னையே பெற வந்தோம், உன்னுடைய கைங்கரியத்தை பெற வேண்டும், இத்தை பொருள் கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆகும் என்று ஆண்டாள் சொல்வது போல இங்கேயும் ரமண பகவான் ஒரு சிறந்த குருநாதராக ஆசிரியராக ஆன்ம சுகம் என்ற ஒன்றையே வேண்டுங்கள், உலகசம் தேவையில்லை என்பதை வெளிப்படுத்தியா வெளிப்படையாகவே நமக்கு எடுத்துச் சொல்கிறார்.